வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. இன்று மார்கழி ஒன்று, இன்னைக்கு என்ன பாட்டு அப்படின்னு எல்லாரும் ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. கிளாசிக்கல் மியூசிக்கை கொண்டாட போகிறோம் அப்படின்னு ஒன்று எல்லாரும் பியூர் கிளாசிக்கலாக லிஸ்ட் அனுப்புறீங்களே, நம்ம ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? நம்ம அப்படியே கிளாசிக்கல் லைட்டையும் கலந்து அதுவா இதுவான்னு தெரியாத மாதிரி வழங்குறது தான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. அந்த விஷயத்தை தான் பல பேரும் கோட்டை விட்டீங்க. சரி, பரவாயில்ல. திரை இசையில் பார்த்தீங்கன்னா, ஒரு கால நானே நிறையா சொல்லியிருக்கேன், இந்த பாட்டு இந்த ராகத்தின் அடிப்படையில், இந்த ராகத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்திருக்கேன். நிறைய பேர் பல ராகங்களை எடுக்கும்போது அதுக்கு ஒரு தாத்தா இருப்பார், ஒரு அப்பா இருப்பார். அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்கு முன்னோடிகளாக யாராவது பண்ணியிருப்பாங்க, அந்த காம்போசிஷனை இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் அதே ராகத்தில் மற்ற காம்போசிஷன்ஸ் வரும் திரை இசையை பொறுத்த வரைக்கும். அப்படி பார்த்தா சாருகேசி ராகத்துக்கு தாத்தா பாபநாசம் சிவன் சார், அப்பா ஜி ராமநாதன் சார். எப்படி இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க? பாபநாசம் சிவன் ஐயா எழுதி ஹரிதாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சரித்திர படத்தில் எம்கே தியாகராஜ பாகவதர் ஆஹா ஓஹோ இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிட்ட இறங்க முடியாதபடி பாடி வச்சிருப்பாரே, மன்மதலிலே வென்றார் உண்டோ, அது பாபநாசம் சிவன் ஐயா அவரே எழுதி அவரே டியூன் பண்ண பாடல். ஆனால் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணது ஜி ராமநாதன் சார். இது நடந்து கொஞ்ச நாள் ஆகுது. ஜி ராமநாதன் சாருக்கு மனசுக்குள்ளே அந்த சாருகேசி போய் ஆணித்தரமாக உட்காந்துச்சு. குட்டி குட்டியாக சில ராக மாளிகைகள் அங்கங்கே போடுறாரு, ஒரு விருத்தம் போடுறாரு, எல்லாம் போடுறேன் தான் திருப்தி ஆகலை. அது போடணும்ப்பா, அந்த மன்மதலிலை பஞ்சு இன்னொன்று வரணும்ப்பா அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்கு அந்த மாதிரி குரலும் வரணுமே. கிடைச்சது அவருக்கு டிஎம்எஸ் சார், வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் பூராவே அப்படின்னு சாரங்கதாரால் போட்டார் ஒரு சாருகேசி. அந்த அது என்னெல்லாம் அங்கே நெளிவு சுழிவுகளும் அழகும், அங்கே எம்கே தியாகராஜ பாகவதரை பார்த்து வியந்தோமோ அந்த நெளிவு சுழிவுகளும் அழகும் இங்கே டிஎம்எஸ் ஐயாவும் பண்ணார். ஏன், என்ன லிங்க்கு? டிஎம்எஸ் ஐயா அவர் முதல் முதல்ல பாடி ஆடிஷன் பண்ணும்போது எம்கேடி சாரோட பாடல்கள் தான் பாடுவார், முக்கியமாக மன்மதலிலே தான் அதிகமாக பாடுவார். ஒரு பிழையறியா அங்கே சிலிர்க்குமே, அங்கே மன்மதலிலையில் அதே சிலிர்ப்பு, இந்திரவில் நீய அதை விட ஒரு படி மேலே சந்திர நோழி அங்கே அங்கே போயிடுவார். ஆக சிலிர்ப்புலையும் ஒரு போட்டா போட்டி, ஒரு ஆஹா ஆஹான்னு இதையா அதையான்னு எதை எடுக்கிறது எதை விடுக்கிறதுன்னு தெரியாத மாதிரி ரெண்டு சாருகேசி நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்துட்டு போனது. இந்த சாருகேசி ராகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணேன், நிரஞ்சன் கிருஷ்ணாக்கு ஃபோன் பண்ணேன், டே இதாண்டா கதை அப்படின்னு. சரி பாண்டி, நான் எந்த பாட்டை இதில் பாடணும் அப்படிங்கிட்ட, அங்கே தான் நான் ஸ்டக் ஆகிட்டேன். எந்த பாட்டை பாட சொல்கிறது, அதுவும் காவியம் இதுவும் காவியம், எதை நான் பாட சொல்கிறது? இது மருதகாசி ஐயா எழுதினது, அது சிவன் சார் எழுதினது, எனக்கு தெரியலையடா. சரி நீங்கள் இருங்க, நானே பாடி அனுப்புகிறேன் என்னோட சாய்ஸில் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிரஞ்சன் கிருஷ்ணா ஏன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு இன்றைக்கும் கர்நாடிக் மியூசிக்கில் டச்சில் இருக்கணும், ப்ராக்டிஸில் இருக்கணும், இல்லாட்டா இதெல்லாம் அட்டெம்ட்டே பண்ணக்கூடாது. அதனால தான் நிரஞ்சன் கிருஷ்ணா அவரோட ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு தெரியும். நிரஞ்சன் இன்றைக்கி பண்ணிக்கிற ப்ரெசன்டேஷன் இருக்கே, அது அந்த பாபநாசம் சிவன் எம்கேடி சாருக்கான ட்ரிபியூட் தான், ஆனால் ஜீராமநாதன் சார் டிஎம்எஸ் சாருக்கான ட்ரிபியூட்டும் கூட. அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு. புரியலையா? பாட்டை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த 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 இளைஞர்களுடைய க்ரியேட்டிவிட்டியை என்ன சொல்ல, அவங்களுக்குள்ளே கோஆர்டினேட் பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி, கிளாரினெட் இருக்கும் அது நம்ம குமார் வாசிக்கிறாரு, வீணை இருக்கும் அது அஞ்சனி வாசிக்கிறாங்க, வயலின் அடேங்கப்பா அந்த ஃபாலோ வயலின்லாம் எவ்வளோ கஷ்டம் அது நம்ம ரங்கப்பிரியா வாசிக்கிறாங்க, பாட்டில் எங்கெல்லாம் கேட்கணுமோ அங்கெல்லாம் ஃப்ளூட் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது நம்ம செல்வா வாசிக்கிறாரு, எல்லாத்தையும் தாண்டி அந்த தாள நட வெங்கட் ஓஹோ ஆஹான்னு வாசிச்சிருக்காரு. இது அத்தனையும் கோர்த்து ஒரு அழகாக மாலையாக தொடுக்க ஷியாம் பெஞ்சமின், இந்த ஃபைனல் மிக்ஸுக்கு அந்த கிளாசிக்கல் டச் வரணுங்கிறதுக்காக, அந்த பழைய டோனை கொண்டு வரதுக்காக ரவிஜி, இப்படி ஒரு பெரிய டீம் உழைச்சி இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் கியூ ஃபார் ப்ரெசன்டேஷனை உங்களுக்காக வழங்க போகிறோம். இதுதாங்க மார்கழி ஒன்றாந்தேதி நம்ம கியூ ஃபாரோட ட்ரீட்டு. அசாத்தியமான ப்ரெசன்டேஷன் இது வந்து. பெரியவர்களுக்கு இந்த இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன, மிஞ்சி போனால் 30-32 வயசுக்குள்ளே இருக்கும், 44 54 வந்த படங்கள்லேருந்து பாடல்களை எடுத்து இந்த இளைஞர்கள் இன்றைக்கி இப்படி உயிர் கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்கும். நமக்கு சொல்கிறேன், கியூ ஃபார் ரசிகர்கள் நம்ம அனைவருக்குமே பெருமை மிகு ஒரு தருணமாக இன்றைய நாள் அமையும். மல்மதலீலையை வென்றார் உண்டோ?
ஜீவதனமும் தேவியும் கண்டு ரம்பா சுவாமி மதிவதனமும் தேவியும் கண்டு என் மதி மயங்கினேன் நான் என் மதி மயங்கினேன் மூன்று உலகிலும் என் மதி மயங்கினேன் மூன்று உலகிலும் என் மதி மயங்கினேன் மூன்று உலகிலும் மன்மதலீலையை வெல்றாமு கனவாகி நிந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி நிந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவேவும் துணை காணவா மந்திர கண்ணாலே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா ஓடிவா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே பாவா ஓடிவா எப்படி இருந்ததுல எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு நிரஞ்சன் பண்ணியிருக்கிறது அது வேற ஸ்ருதி இது வேற ஸ்ருதி அது வேற டெம்போ இது வேற டெம்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எங்கேயாவது மேட்ச் பண்ணணும் இது எட்டுச்சுன்னா அது எட்டாது ஆனால் பரவாயில்ல குரலே உடஞ்சாலும் பரவாயில்லன்னு அதை எட்டி பிடிச்சி அதை பாட முயற்சி பண்ணது அது குட்டியில் நடுவில் ரொம்ப அப்படின்னு நம்ம அஞ்சனி வந்து சுவாமி அப்படின்னு சொன்னது
இந்த குழந்தைங்களோட பிளானிங், இந்த ஸ்ட்ரக்சர், இன்றைக்கி நீங்கள் கேட்ட இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கே, இதுதான் கியூஃபாரை நினச்சி நான் பர்சனலாக பெருமைப்படக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஒரு கியூஃபார் கிளாசிக்கல் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வித்தியாசமான இப்படி ஒரு மேஷப் அப்படின்னு இந்த பசங்களாம் சொல்கிறாங்களே, அப்படிலாம் சொல்ல வேண்டாம், ஒரு அழகான கலவை இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த சாருகேசியின் கலவை. பெருமை மிகு தருணமாய் இது கியூஃபாரில் இருக்கும். ஆக இந்த மார்கழி முழுவதும் கியூஃபார் மார்கழி அப்படின்னு நம்ம கொண்டாடலாம். ஏன்னா எந்த பாட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணாலும் இந்த இந்த மாதத்தில் அதோட கிளாசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை டச் பண்ணி அப்படி ஒரு டிஸ்கஷன் மாதிரி போய் அந்த பாட்டை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க அந்த சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதத்தில் தான் அந்த 1 ஹவர் செஷனும் ஒன்று போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த கிளாசிக்ஸ், கிளாசிக்கல்ஸ் இதெல்லாம் டச் பண்ணுற மாதிரி ஒரு செஷன் ஒன்றும் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், எல்லாம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள்லாம் இருக்கீங்க, துணை இருக்கீங்க, நிச்சயமாக நடத்திட்டு போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு வந்து ரீ அப்லோட் டே. அப்படின்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, சில பாடல்கள் ஐயோ என்ன மேடம் காணமே அப்படின்னீங்களே, அதில் சில பாடல்கள் நாங்கள் திருப்பி மெதுமெதுவாக உள்ளே கொண்டு வரோம். அதில் நாளைக்கு ஒரு பாட்டை ரீ அப்லோட் பண்ண போகிறோம். ஏன் நாளைக்கு பிரேக் விடுறோன்னா, நாளைக்கு ஷாம் பெஞ்சமினுக்கு ஒரு பெரிய ஷோ இருக்குது. எல்லோரும் அவருக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள். அவர் ஓஹோன்னு அந்த ஷோவில் வாசிட்டு வரட்டும். நாளைக்கு நம்ம ரீ அப்லோட் ரசிக்கலாம். சண்டே அன்னைக்கு வரும்போது மறுபடியும் நான் உங்களை ராக மாளிகையில் சந்திக்கிறேன். சேனல் பேரே சொல்கிறீங்களே மேடம்னா, ராக மாளிகையாக ஒரு பாட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன். என்ன பாட்டுன்னு எல்லாரும் மண்டையை வச்சுட்டு கெஸ் பண்ணிட்டுருங்க. நான் உங்களை கண்டிப்பாக சண்டே ஒரு ராக மாளிகையோட சந்திப்பேன். அது வரைக்கும் வணக்கம்.